தமிழ் சினிமாவில் இப்போ பரபரப்பான நடிகராக வலம் வர்றாரு சூர்யா. தொடர் வெற்றிகள், தேசிய விருதுக்கான பாராட்டுகள்னு சூர்யா தொட்டதெல்லாம் இப்போ பொண்ணாக மாறிக்கிட்டு இருக்கு. இடையில சில காலம் தொடர் தோல்விகளால் துவண்டிருந்த சூர்யா புது உத்வேகத்தோடு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு காரணமான சூரரை போற்று, ஜெய்பீம் போன்ற படங்களோட வெற்றியும் விக்ரம் படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரத்துக்கு கிடைச்ச வரவேற்பும் ரொம்பவே முக்கியமான காரணம். அதுக்கும் மேலே சூரரை போற்று படத்தில் அவர் நடித்ததுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்நிலையில் இப்போ சூர்யா நடிச்சிட்ருக்க பாலாவோட வணங்கான் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவிக்கிட்டு இருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் சூர்யாவும் பாலாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து வெற்றிமாறனுடைய வாடிவாசல் படத்துலையும், ஞானவேல் இயக்கத்தில் ஒரு படத்துலையும், சுதா கொங்காரா இயக்கத்தில் ஒரு படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்நிலையில் அடுத்ததாக சூர்யா இயக்குனர் சிவாவோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காருன்ட்டு தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக இருக்குன்னு பேசப்பட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ வந்த தகவல் படி சூர்யா மற்றும் சிவா இணையிற படத்தோட படப்பிடிப்பு வர ஆகஸ்ட் 21ஆம் தேதி பூஜையோட துவங்க இருக்காங்க. மேலும் இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ஓரிரு நாட்களில் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சூர்யா சிவா இணையிற படத்தில் சூர்யா அப்பா மகன் அப்படின்ற ரெண்டு கதாபாத்திரங்களில் நடிக்க இருக்காராம்.